வணக்கம். என்னோட பேர் மரிய குன்சி. நான் மதுரை மாவட்டத்திலிருந்து வர்றேன். நான் வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் எடுத்திருக்கேன். என்னோட பயணம் அப்படின்றது வந்து 2020 ஸ்டார்ட் ஆனது. ஒரு நீண்ட பயணம் தான், 4 வருஷமான பயணம். நான் வந்து சுரேஷ் அகாடமியில் சேரும்போது 2020 ஜாயின் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. எல்லாமே வந்து அவங்களோட சக்ஸஸ்க்கு என்னென்ன காரணம், அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதனால நான் திரும்பி என்னோட ஸ்டோரி இதே மாதிரி தான் என்னோட ஸ்டோரியும் இருந்துச்சு. அதனால நான் அந்த ஸ்டோரியை திரும்பி வந்து சொல்லணும்னு விரும்பலை. நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, எனக்கு நான் இந்த சக்ஸஸ் அட்டைன் பண்ணதுக்கு சில பேர் காரணமாக இருப்பாங்க. அவங்கள ரொம்ப ஜென்ரலாக அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு பெரிய என்னோட ஜேர்னியில் நான் என்ன கற்றுக்கிட்டேன், என்னோட ஒப்பீனியன் என்ன இதை பற்றினது அப்படின்றத மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே இந்த ஃப்ரேஸ் கேட்டிருப்போம், மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 பேரையும் நம்ம வந்து வாழ்க்கையில் கடந்து வராதவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்னோட நன்றி அப்படின்றது என்னோடய பேரண்ட்ஸ்க்கு தான். என்னோடய அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி மொத்தத்துக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன். சின்ன குழந்தையிலேருந்து, எங்கள் அக்கா குழந்தையிலேருந்து இப்போது, ஆக்சுவலாக நாங்கள் வந்து 3 பொண்ணுங்க. ஃபஸ்ட்டு அக்கா, அடுத்து நாங்கள் 2 பேர் ட்வின்ஸு. ஆக்சுவலாக அக்கா வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னோடய ட்வின் சிஸ்டர் இன்னொருத்தவங்களுக்கு இப்போ தான் மேரேஜாக இருக்குது. அவங்க வந்து ஏஇயாக 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியராக மதுரையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து நான் இவங்க எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்து என்னோடய ஃபேமிலியாக நான் நினைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு. நான் காலேஜ் யூஜி பிஜி ரெண்டுமே படிச்சிருக்கேன். அதுலேயும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதை தவிர எனக்கு இங்கே வந்து இந்த இன்ஸ்டியூட்டுன்னு வந்து ஹாஸ்டலில் வந்து எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான், யாருமே என்னை விட பெரியவங்க இல்லை. ஆனால் யாருமே என்னை வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப பெரியவங்க அந்த மாதிரி என்னை வந்து யாருமே யோசிக்க வைக்கல. அதே மாதிரி நான் டவுன் ஆகுற நேரம் ஃபுல்லாக எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது எல்லாமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான். அவங்களும் இங்கே இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, அவங்க யாருமே இப்போ வந்து பாஸ் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக அவங்களும் அடுத்த எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுவாங்க. அதை நான் வந்து உறுதியாக சொல்கிறேன். இந்த இடத்துல அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன். அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ வந்து 4th one, இதில் நம்ம மாதா பிதா குரு தெய்வம் சொன்னோமா, தெய்வம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எங்கள் அம்மா அப்பா நன்றி சொல்லிட்டேன். அதனால் தனியாக நான் தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்போ நான் தேர்டாக சொல்ல போகிறதா ரொம்ப முக்கியமான விஷயம், நான் என்னோடய வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட விஷயம் அந்த குரு. நம்மளோட இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே நமக்கு குரு. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சக்ஸஸ் அப்படின்றது இங்கேருந்து வானத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்குது. இங்கேருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் நீங்கள் போக முடியும். அதுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னா, இதுதான் உங்களுக்கு பாதை, நீ இந்த பாதையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்களுக்கு கைட் பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும்னா, யார் பண்ண முடியும்னா, நமக்கு இன்ஸ்டியூட் தான் பண்ண முடியும். அதுக்கு எனக்கு சுரேஷ் அகாடமி ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் நான் சுரேஷாவுக்கும் இந்த இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும், நான் டீச்சிங் ஸ்டாஃப், டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நன்றி நன்றி சொல்லிக்கிறேன். லைக் நான் கடமையும் பட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் நம்ம வந்து நிறைய டவுன் ஆகும். நான் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் படிக்கலை, தமிழ் சிலபஸ் வந்துச்சு, நடுவில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் எழுதுனேன், அதில் ஃபெயிலியர், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதுனேன், அதில் ஃபெயிலியர். எல்லா ஸ்டெப்ஸும் வரும்போதும் ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு ஏறும் போதும் ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து குருவாக இருந்து இருந்து தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்திருப்பாங்க. இது எல்லாத்துலேயும் இப்போ நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து வானத்தில் ஏறி போயிட்டுருக்கேன், ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கேன். அப்போ தனியாக வெளியிலேருந்து ஒரு ஸ்டேர் கேஸ் இல்லை, சைடில் ஒரு பிடிப்பு இல்லை அப்படின்னா என்னால் போக முடியுமா? எட்டி பார்க்கும்போது நான் பயந்துருவேன். எனக்கும் அந்த பயம்லாம் இருந்துச்சு. நம்மளால் தமிழை வந்து படித்து முடிச்சுட்டு வர முடியுமா? எல்லாத்தையும் படிச்சிட முடியுமா? இவ்வளோ பெரிய காம்படிஷன் இருக்கே, இவ்வளோ வாஸ்ட் சிலபஸ் இருக்கே, நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்ற பயம் எல்லாமே இருந்துச்சு. அது நான் எட்டி பார்த்தப்ப நம்மளாமல் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், நான் இன்ன வரைக்கும் நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் சந்தித்த அவமானங்கள், எனக்கு கிடச்ச இன்சல்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வீட்டில் வந்து 3 பொண்ணுங்கன்னு சொன்னேன்னா, ஆனால் பொண்ணுங்களை எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, இவங்களால முடியுமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கேன். உங்களுக்கு பையன் இல்லை, நீங்கள் வந்து பொண்ணுங்களை படிக்க வச்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து தகர்த்து எரிஞ்சு, அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ரெண்டு பேர், என்னோடய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து
அந்த வார்த்தைகளெல்லாம் உடச்சு காமிச்சிட்டாங்க, ஆனால் நானும் காமிக்கணும் இல்லையா? அந்த அந்த வார்த்தையில இருக்கும் நான் இதே மேடையில் நான் இதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சி நான் இருந்தால் நான் சொல்கிறேன். என்னென்னா என்னோடய ட்வின் சிஸ்டர், ஆக்சுவலாக ட்வின்ஸ் அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே ஒரே லெவலில் வரணும் அப்படின்னு எங்களோட பேரண்ட்ஸ் வந்து நினைப்பாங்க. அவள் வந்து இன்ஜினியரிங் படித்தா, நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் படித்தேன். அதிலே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவன் இன்ஜினியரிங் படித்தா, நான் ஆர்ட்ஸ் தான் படித்தேன், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே லெவலில் வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. முன்னாடி அவன் வந்து ஏஇ எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ வந்து த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆனால் நான் இன்னும் வேலைக்கு போகலை அப்படின்றது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பெரிய வேதனையாக இருந்துச்சு. அதில் எனக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் அவங்க சொன்ன வார்த்தை ஒரு ஃபங்க்ஷனில் கேட்டாங்க, அவங்க வந்து என் பேர் பிரின்சி, என்னோடய ட்வின் சிஸ்டர் பேர் ஜான்சி, நீ ஜான்சியா பிரின்சியான்னு அவங்க கேட்கணும், நீ மேடமா நான் மேடமான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஏஇ மேடம், நான் வந்து அப்போதைக்கு வேலை பார்க்கல, அப்போ நான் மேடம். அப்போ அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இப்போ நான் மேடமாக இருக்கா, அடுத்த வருஷம் உங்கள் முன்னாடியே மேடமாக அவளும் வந்து நிற்பான்னு அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் நிரூபித்து காமிக்கிறதுக்காக மட்டும்தான் படித்தேன். இந்த நேரத்தில் நான் அவனுக்கு ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். என்னோடய மாரல் சப்போர்ட், ஃபுல் மாரல் சப்போர்ட்டும் என்னோடய ட்வின் சிஸ்டர் தான். இப்போ வந்து அவளுக்கு மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆகிறதுனால நீங்கள் வர முடியல, அடுத்து கண்டிப்பாக குரூப் டூ மெயின்ஸுக்கு நான் அவளை கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால நீங்கள் வந்து உங்களோட இன்சல்ஸ் எதையுமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தடையாக நினைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இன்சல்ஸ் பார்த்துருந்தாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உங்களை தூக்கி விடுறதுக்கு, உங்களுக்கு முந்துதலாக இருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க. ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட சிஸ்டராக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உங்களுக்கு யாருமே முகம் தெரியாதவங்களாக இருக்கலாம், இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த முந்துதல் இருக்குது. நீங்கள் வந்து அந்த இன்சல்ட்டை பார்த்துட்டு இல்லை என்னால் முடியாது பார்த்து பயந்து நான் வந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, அவங்க அவங்களால முடியாதுன்னு சொன்னதை அவங்களால முடியாதுன்னு நீங்களே நிரூபிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த மேடை நான் வந்து நிற்கிறேன்னா என்னால் முடியும்னு நான் நிரூபித்து காமிச்சிருக்கேன், உங்களுக்கு முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு நிரூபித்து காமிச்சிருக்கேன். அதுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணுறேன். முக்கியமாக இன்னைக்கு அகாடமிக்கும், என்னோடய பேரண்ட்ஸ்க்கு, என்னோடய சிஸ்டருக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த மேடையை எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம இந்த ஒரு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் செலக்ட் ஆகிட்டோம், அதனால வந்து இதோட நம்ம நின்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து அடுத்து கிளியர் பண்ணுறதுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து தமிழ் மேலே எனக்கு ரொம்ப பற்று. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சிலபஸ் படித்ததுக்கப்புறம் என் திருக்குறள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால அந்த ஒரு திருக்குறளை வச்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். காண முயல் எய்த அம்பினும் யானை பிழைத்த வேல் ஏந்துதல் இனிது. அதாவது ஒரு சின்ன முயலை நான் வந்து எய்து அதை நான் வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்றத விட, நான் அவ்வளோ பெரிய யானையை வேல் கொண்டு எரிஞ்சு அந்த வேல் தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, அது எனக்கு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம இப்போ குரூப் ஃபோரோட நின்றுறாங்க எல்லாருமே, குரூப் டூ குரூப் ஒன்று சார் சுகேஷ் சார் சொன்ன மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு போய் எல்லா இடத்துலையும் நம்மளோட இன்ஸ்டியூட்டையும் நம்மளோட பெற்றோரையும் வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு எடுத்து அனைவருக்கும் நன்றி. Suresh IAS Academy, வெற்றியின் முகவரி.